சார், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் குறித்து கே எஸ் ரவிக்குமார் அந்த படையப்பா படம் தொடர்பாக சொன்ன கருத்துக்களுக்கு நீங்களும் குறிப்பிட்ட கருத்துக்கள் சொல்லியிருந்தீங்க. அதில் வந்து அவர் வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் உள்ளிட்ட விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார். ஒரு ஒரு ஸ்டபனான ஒரு லேடி கேரக்டருக்கு அவங்க விஷயங்களை பயன்படுத்தி நாங்கள் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கு உங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தீங்க. இல்ல இப்போ அந்த கருத்து அம்மாவை பொறுத்தவரையில வந்து ஒரு பழகினவங்களுக்கு தான் தெரியும். இவரெல்லாம் அந்த அளவுக்கு க்ளோஸா பழகி இருக்க மாட்டாரு. இப்ப நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1982 இருந்து அம்மாவோட நான் பயணிச்சிருக்கேன். உட்கார வச்சுதான் பேசுவாங்க, உள்ள யாருமே நிக்க வச்சு பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லோருக்குமே வந்து ஒரு மரியாதை தருகின்ற ஒரு இயல்பு. ஓகே ஓகே ஓகே. அப்படிப்பட்ட வந்து ஒரு நல்ல குணம். அது மட்டும் இல்லாம வந்து ஒரு ஈகை, அதே போல வந்து இறக்க குணம். அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து அவங்க இறந்துட்டா கூட அவங்க புகழ் இன்னைக்கு உலக அளவுல பேசப்படுதுன்னா அப்படிப்பட்ட வந்து ஒரு ஒரு சிறப்பு வாய்ந்த குணங்கள் கொண்டவர் தான் என்னைக்குமே உலகம் போட்டுரும். அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த குணங்கள் இல்லாம இந்த மாதிரி அந்த நீலாம்பரி கேரக்டர் மாதிரி இருந்தானா கண்டிப்பா பேசுவாங்களா? அதனால நான் மறைந்த ஒரு முதலமைச்சர், மறைந்த ஒரு மாபெரும் தலைவர், அவங்கள போய் இப்ப போய் இழுக்க வேண்டிய அவசியம் என்ன? அது நீங்க வந்து உண்மையிலே அதான் நான் கேட்டேன். உண்மையிலே நீங்க வந்து ஒரு ஒரு கோலை இல்லாம ஒரு வீரன் தான். அந்த காலத்து அந்த டைம்லயே நீங்க வந்து ஒரு ஆன்மகன் தான் சொல்லியிருக்கணும். அம்மா இருக்கும்போதே அம்மா உங்களை வச்சுதான் நான் நீலாம்பரி கேரக்டர் நான் உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அது சொல்லியிருந்தா என்ன பின்விளைவுன்றது நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. அதனால யாரா இருந்தாலும் சரி, பண்பாடுன்றது ஒரு முக்கியம். மறைந்த தலைவர் வந்து கொச்சப்படுத்தி அதன் மூலம் வந்து ஒரு வியாபார நோக்கோடு வந்து திருப்பி வந்து இப்ப அவர் டைரக்ட் பண்ண படம் வந்து கொஞ்சம் அதனால வந்து நல்லா போகணும்ன்ற அடிப்படையில அந்த எண்ணத்தோட வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்றதுன்றது அது முகம் சொல்லிக்க வைக்க நிச்சயமா அது ஆரோக்கியமான கருத்து கிடையாது. அனைத்து அண்ணாளோட முன்னேற்ற கழகம் வந்து தொண்டர்கள்லாம் வந்து ஒரு வெகுண்டு எழுகின்ற ஒரு நிலை தான் வரும். அதனாலதான் நான் வந்து கொஞ்சம் கடுமையான அளவுக்கு எங்களுடைய கண்டனத்தை எங்க கட்சி சார்பிலையும் அதே போல தொண்டர்கள் சார்பிலையும் நாங்க தெரிவிச்சோம். அந்த மாதிரி கருத்தை தெரிவிச்சுட்டு அவர் வந்து வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். இனிமேலும் இது போல வந்து கருத்துக்கள் தெரிவிச்சா அவர் கண்டிப்பா சரி, நான் அவர் வீதியில் நடமாட முடியாத சூழ்நிலை தான் வரும். எதுக்கு வந்து இப்போ அம்மா வந்து மறைஞ்ச தலைவர் போயிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து அவன் அந்த கேரக்டர் அவங்க மைண்ட்ல வச்சுங்க. அப்போ படம் வரும்போது சொல்லிருக்கலாம் இல்லையாத, படம் வெளிவரும்போதே இந்த மாதிரி சொல்லிருக்கலாம் இல்ல. அம்மா புத்தல ஒரு ஆளுமை, அதே போல வந்து எல்லா விதமான அளவுக்கு வந்து ஒரு மல்டி டேலண்டட்லாம், அப்படிப்பட்ட ஒரு மல்டி டேலண்டட் ஒரு பர்சனாலிட்டி. அது மட்டும் இல்லாம வந்து அவங்களோட படங்கள் நம்ம தெரியும் எந்த அளவுக்கு வந்து எல்லோரையும் மதிக்கிற ஒரு பாங்கு இருக்குன்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்கள போய் வந்து அந்த கேரக்டரோட ஒப்பிட்டு பேசுறது சரியில்லை. இல்ல இப்ப நீங்களுமே சொன்னீங்க அவங்க இருக்கும்போது அவங்க அதை பேசியிருக்க வேண்டியதானே அப்படின்னு. ஒருவேளை அது போன்ற ஏதாச்சும் ஒரு 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 விஷயங்கள் அவர் நெருக்கடிகள் வரும் கூட அவர் அப்பா கூட சொல்லாம அப்படி கூட இருந்திருக்கலாம். ஏன்னா நீங்களுமே இப்ப அதை ஒரு கேள்வியா கேட்டிருந்தீங்க. எதுங்க? இல்ல இல்ல, அதாவது அவர் வந்து நெருக்கடிகள் வரும் இப்ப அவங்க இருக்கும்போது அவர் பேசியிருக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்க இப்ப சொன்னீங்கல்ல. ஒருவேளை அவரும் ஏதாவது நெருக்கடிகள் வருமோன்றதுக்காக கூட அப்ப எதுவும் அதை பத்தி பேசாம சொல்லாம கூட இருந்திருக்கலாம். அது மறைஞ்சிட்ட பிறகு எப்படிங்க சொல்லுங்க அவசியம் என்ன? அதுதான் எங்க கேள்வி, அதே எங்க கேள்வி. அப்ப வந்து நீங்க வந்து தைரியமா இல்ல நான் கேக்குறேன். அப்ப நீ அப்ப வந்து நெருக்க ஒரு ஒரு அவங்களுடைய ஆளுமையை பத்தி பேசுங்க, அவங்களுடைய வீரத்தை பத்தி பேசுங்க, அவருடைய வேகத்தன்மையை பேசுங்க, அரசியல் சாதுரத்தை பத்தி நீங்க வந்து கேரக்டர் போடுங்க, அவங்க வந்து மக்களை மதிக்கிற பாங்கு, ஏழை எளிய மக்கள் மீது கொண்ட பாசம், இதெல்லாம் நீங்க வந்து நான் வந்து உங்க படத்துல வந்து நான் அவங்களை வந்து அவங்கள ஒரு ரோல் மாடலா வச்சு நான் பண்ணேன்னு சொல்லுங்க. பாராட்டு விஷயம். ஆனா அந்த மாதிரி வந்து ஒரு அந்த நேரத்துல வந்து ஒரு கேரக்டர் வந்து நீலாம்பரி நான் அவங்கள மனசுல வச்சுதான் நான் எழுதினேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த நேரத்துல சொல்லாம இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்க? அந்த நேரத்துல சொன்னா தெரியும் என்ன விளைவு அவருக்கு ஏற்பட்டு இருக்குன்றது.